ஆங்கில புத்தாண்டையொட்டி புகழ்பெற்ற திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மகாசினி. ஆங்கில புத்தாண்டு தினமான இன்று கொண்டாட்டத்திற்கு சிறிதும் குறைவில்லாமல் சமூக வலைதளம் என அனைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறி வருகின்றனர். திருச்சி மாநகரில் அடையாளம் ஒன்றாகவும் தென் தைலாயம் என போற்றப்படும் பக்தர்களால் போற்றப்படும் அங்கப்படும் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவில் மாணிக்க விநாயகர் சன்னதி மற்றும் உச்சி பிள்ளையார் சன்னதி அதிகாலை முதலே புத்தாண்டு குடும்பத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முழு முதல் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டு தினமான இன்று மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சன்னதியில் மூலவர் தலைக்கவசம் அணிந்தும் செந்தரங்கள் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் மாணிக்க விநாயகர் தங்க சூரிய பிரபை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். புத்தாண்டு பிறந்துள்ளதற்கு 2024 ஆண்டு தங்கள் வாழ்வு செழிக்க வேண்டும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இன்புற்று வாழ வேண்டும் என மாணிக்க விநாயகரும் தாய்மானவர் மற்றும் உச்சி பிள்ளையரும் செய்து வருகின்றனர். இதேபோன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், திருமணக்காவில் ஜம்புகேஸ்வரர் அகிலேந்திரேஸ்வரி கோவில், சக்தி ஸ்தலங்களில் பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்கள் அதிகாலை முதலில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுபோன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள 100 தேவாலயங்கள் புத்தாலயங்கள் இணைந்தும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் குடும்பத்துடன் சிறப்பு பிரார்த்தனை ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வீடுகளிலும் வாசல்களையும் வண்ண கோலமிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டும் புத்தாலயம் வரவேற்று மகிழ்ந்து வருகின்றனர். தற்போது திருச்சி மலைக்கோட்டையில வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மாணிக்க விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.